சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்று காவல் ஆணையாளரிடம் ஒரு கோரிக்கை மனு கொடுக்கிறோம். அது சக்தி சேனாவினுடைய நிறுவனத் தலைவர் அன்புமாரிஜி அவர்களுடைய ஆணைக்கிணங்கவும் கோவை மாநகரத்தினுடைய பொதுச் செயலாளர் புல்லட் சேகர் அவருடைய தலைமையிலும் இந்த கோரிக்கை மனு கொடுக்கப்படுகிறது. இந்த கோரிக்கை மனு எதனால் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி அன்று சில சமூக விரோத அமைப்புகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் என்ற ஒரு இந்து இயக்கங்களை சாடுகின்ற வகையிலும் இந்து போராளிகளை மனதை புண்படுத்துகின்ற வகையிலும் இந்த ஊர்வலமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட ஊர்வலமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெறும் பொழுது மதக்கலவரம் ஏற்படுத்துகின்ற விதத்திலே இவர்கள் செய்கின்றார்கள். இது எதற்காக செய்கின்றார்கள் என்று சொன்னால், ராமஜென்ம பூமி என்கின்ற அந்த ராமஜென்ம பூமியிலே அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது. நீதிமன்றத்தினுடைய அடிப்படையிலே இது செய்து வருகின்றார்கள். ஆனால் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் பாரத தேசத்தினுடைய இறையாண்மையும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அமைப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கோள் காட்டி வருகிறது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம், இந்த ஆர்ப்பாட்டத்தை அரசாங்கம் காவல்துறையும் கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும். அது தடை செய்ய மறுத்து அவர்களுக்கு அனுமதி அளித்தால் சக்தி சேனா இந்து மக்கள் கட்சியினுடைய இந்து மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் அன்புமாரி தலைமையிலே சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையிலும் பாரத தேசத்தினுடைய இறையாண்மையை பாதுகாக்கின்ற வகையிலும் ஒரு மாபெரும் போராட்டம் நடைபெறும். அந்த டிசம்பர் ஆறாம் தேதி என்றே இந்த மாபெரும் போராட்டம் நடைபெறும். சக்தி சேனாவுடைய நிறுவனத் தலைவர் அன்புமாரியினுடைய தலைமையிலே இதற்கு காவல்துறையும் தமிழக அரசும் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இன்று காவல் ஆணையரிடம் இந்த மனு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், வருகின்ற 6ஆம் தேதி அன்று அவர்கள் நடத்துகின்ற ஊர்வலம் ஆர்ப்பாட்டத்தை தடை செய்து அந்த இயக்கங்களை தடை செய்ய வேண்டும் என்று ஒரே கோரிக்கையோடு இதை கொடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.